மிருகசீரிஷம் சித்திரை ஆகிட்டோம். இப்போ இந்த நட்சத்திரங்களில் 9 கிரகங்களில் யார் இருந்தாலும் பாதிப்புகள் தரக்கூடிய தன்மைகள் வந்து இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்து பாருங்க. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னமோ அல்லது 9 கிரகங்களில் யாராவது ஒருத்தர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா தசையோ புத்தியோ நடைமுறைகள் இருந்தால் அல்லது இப்போ நாம் சொல்கிற மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நான் பின்னாடி என்ன கோவில் சொல்கிறேன்னா அந்த பரிகாரங்களை செய்யும்போது அந்த பாதிப்பு நிச்சயம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? இந்த மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை நீங்கள் பிறந்தது 27 யோகத்தில் சுகர்மம் சித்தி பிராமியமாக இருந்தால் பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. 9 கிரகத்தில் யார் நின்றாலும் பாதிப்புகள் வந்து இருக்காது. ஆனால் சந்திரன் இருந்தால் மட்டும் உடல் ரீதியான உபாதைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அது என்ன என்ன உபாதைகள்ங்கிறது பின்னாடி நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் பிறந்தது பிரீத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகம் சிவம் நாமயோகம் இந்த அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் என்பது கடுமையான பாதிப்பை வந்து தரும். அது ஜனனத்தில் கிரகம் இருந்தாலும் ரைட்டு. இப்போ கோச்சாரத்திலே எடுத்துக்கோமே, கோச்சாரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் கோச்சார கேது பகவான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து அந்த நட்சத்திரத்தில் இந்த 2024 வருட பிப்ரவரி மாதம் முடிகிற வரையுமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ பிப்ரவரி மாதம் அந்த நட்சத்திரத்தை விட்டு நகரும் வரை அப்போ கேதுனுடைய காரக ரீதியில் அந்த பாதிப்பை வந்து ஜாதகர் வந்து ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்து இந்த மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் 9 கிரகங்களில் யார் நின்றாலோ அல்லது கோச்சாரத்தில் பாருங்கள் இன்றைக்கி கேது நிற்கிறாரு, அப்போ அவர் இந்த காரக ரீதியாக நிச்சயமாக பாதிப்புகள் வந்து உண்டு. சரி, இது எப்படி வந்து அதிக பாதிப்பை வந்து தரும்? மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு சண்டைக்கு உண்டான நட்சத்திரம், நிலத்துக்கு உண்டான நட்சத்திரம், கட்டுமானத்துக்கு உண்டான நட்சத்திரம். குறிப்பாக வந்து இதில் தான் வந்து பாதிப்புகள் என்பது அதிகமாக வந்து ஏற்படும். இப்போ ஒரு புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுடைய முன்னோர்கள் சொத்து அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பிரிச்சுருக்க மாட்டோம். பல தலைமுறைகள் வந்து பிரிக்காமல் அப்படியே வந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி பிரிக்கணும் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேமிலியும் நம்ம வந்து இணைச்சி ஒரு பிரித்து எல்லாம் ஒருங்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அல்லது வந்து அதை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான வேலையாக இருக்கும். ஸோ ஒரு புதன் நிற்கும் போது அந்த மாதிரி கடுமையான பாதிப்பு வந்து அப்படி இல்லையா, நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து வாங்குகிறோம் விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது டாக்குமெண்ட் ரீதியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவாங்க. ஒரு வாங்குறோன்னு சொன்னவங்க ஒரு எக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க, 2 மாதங்களில் ஒரு 3 மாதங்களில் அந்த தொகையை கொடுத்துட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. பல வருடங்களாக இருக்கும் அதை அப்படி பெண்டிகளே கிடப்பிலேயே கிடக்கு. எப்போ கேட்டாலும் வந்து வந்துடுறோம் முடிச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த செயல்பாடு வந்து நடைமுறைக்கு வரவே வராது. ஒரு அளவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு வழிதடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு கையெழுத்து விட்டு போச்சு அதை சரி பண்ணணும், ஒரு பட்டா வாங்கணும், ஆனால் முடியல. ஸோ இப்படி புதனுடைய காரகத்தில் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் பாருங்கள், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் புதன் இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. இருந்ததுனால தான் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகமாகும். இப்போ அடுத்தது சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதுவும் வந்து கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த இடத்த பொறுத்தவரை ஜாதகருக்கு காமம் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைவாக அனுபவிக்கணும் அப்படின்ற தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தன்னுடைய பேருடைய ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது பிரச்சனையாக வந்து இருக்காது. சப்போஸ் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களுடைய தேவைகள் குறைவாக இருந்தது அப்படின்னா இதுவே வந்து ஒரு பிரச்சனையாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சு.
அப்போ தன்னுடைய துணையின் மூலமாக பெறக்கூடிய சுகபோகங்கள் வாயிலாக கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் சொல்லலாம். அதனால் நிறைய கருத்து வேறுபடும் பிரிவுகள் அதுவரையும் இழுத்துட்டு போயிருவாங்க சரிங்களா. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ ட்ராவல் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கூடுதல் கவனம் என்பது வேணும். ஏன்னா இந்த நட்சத்திரம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் என்பது விபத்துக்களையும் இரத்த காயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ அதில் வந்து சுக்கரன் இருக்கும்போது பாதிப்பை தரும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்தது சந்திரன். மிருகசீரிசம் நட்சத்திரத்திலேயோ அல்லது சித்திரை நட்சத்திரத்திலேயோ அவிட்ட நட்சத்திரத்திலே இருந்தாலும் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக சந்திரனை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடலில் வரக்கூடிய வியாதிகளை பற்றி நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. குறிப்பாக வந்து இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இதயம் சார்ந்த பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதயம் சார்ந்த பகுதிகளில் வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள், நரம்பு பகுதிகளில் பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து உருவாகும். அப்போ நீங்கள் இதயம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று. இப்போ அடுத்தது கால் பகுதி, குறிப்பாக வந்து கொலுசு, பெண்கள் கொலுசு அணிகிறாங்க இல்லையா, ஷூ போகிறோம் இல்லைங்களா, அந்துக்கு கீழே இருக்கக்கூடிய கொலுசுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விளையாடக்கூடிய நபராக இருந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு ஏற்படுவது, சுளுக்கு ஏற்படுவது, முறிவு எலும்பு முறிவு ஏற்படுவது, இல்லை ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க, சேஃப்டியாக இருப்பீங்க, மாடி ஏறும்போது இறங்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாயிடும். அப்போ பாதம் சார்ந்த பகுதிகளில் வந்து ரொம்ப கவனம் வந்து வச்சுக்கணும் சரிங்களா. மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதில் இந்த பகுதிகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தூக்க குறைபாடு என்பது உங்களுக்கும் வந்து உண்டு. தூக்க குறைபாடு என்பது சர்வசாதாரணமாக வந்து ஆக்டிவ் தான். அது படிக்கிற மாணவர்களாக இருந்தால் நம்ம வந்து அதிக கேர் எடுத்துக்கணும். நைட்டில் வந்து அவங்க வந்து கரெக்டாக தூங்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா அவங்க தூங்குறது வந்து 2 மணி 3 மணி அந்த மாதிரி தூங்குவாங்க, அப்புறம் அடுத்த நாள் வேலைகள் வந்து டிஸ்டர்ப் ஆகும் சரிங்களா. அதே போல் உடல் மந்தமாக இருக்கிறது, சிறுநீர் மலம் பிரிவதில் வந்து பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளும் நிச்சயமாக அந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். இது நீங்கள் எந்த திதி எந்த யோகம் எந்த கரணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பாதிப்புகள் வந்து வரதான் செய்யும். இந்த உடல் ரீதியான உபாதைகள் மட்டும் அது யாராக இருந்தாலும் அதை வந்து ஆக்டிவிடாது சரிங்களா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, இப்போ மிருகசீரிசத்தில் ஏதாவது கிரகம் இருந்து பாதிப்பு அப்படின்னா, நம்ம 108 தீவிர தேசங்களில் 2வது பெரிய தேசமான நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி 7 மலையான வந்து போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் நிச்சயம் வந்து சரியாயிரும். இது எப்போ போனால் நீங்கள் நல்லது அப்படின்ற ஒரு கணக்கு வரும்போது, சுகர்மம் சித்தி பிராமியம் நாம் யோகம் அல்லது கரணத்தில் பார்த்திங்கன்னா பவகரணம், இந்த மாதிரி நேரம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது ஒரு மொபைலில் ஆப்பு கலண்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரம் லைவில் இருக்கும்போது நீங்கள் அந்த கோவிலில் இருக்கும்போது அந்த தோஷம் வந்து உடனே வந்து நிவர்த்தி அடையும். அடுத்தது சித்தி நாமயோகத்தில், அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கைலாசநாதர் அவரை தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும் சரிங்களா. இப்போ அடுத்தது அவிட்டம். இப்போ அவிட்டத்தை பொறுத்தவரை இதில் வந்து 9 கிரகங்கள் இருந்து பாதிப்பை தரக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்தால், குறிப்பாக வந்து இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் காமனாக இந்த கோவில் பரிகாரங்கள்லாம் வந்து பண்ணிக்கணும். இந்த 3 கோவிலுமே நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லதுதான் சரிங்களா. இப்போ இந்த அவிட்டத்தை பொறுத்தவரை பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருந்தால், ஆந்திராவில் இருக்கக்கூடிய காலகத்தி திருக்காலகதீஸ்வரர், காலகத்தீஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாகவும் சொல்லணும். இப்போ அடுத்தபடியாக அடுத்தது நம்ம வந்து
திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தை வந்து பார்க்கலாம்.